நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிகலா வாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ருசிகலா வாங்க நிகழ்ச்சியில நமக்காக திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க நமக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சோ இன்னைக்கு நம்ம காஸ்டியூமே நல்ல காம்போ, பிளாக் அண்ட் ஒயிட். எப்படி சொல்லி வச்சாமா இப்படியே வரோ தெரியல. ஆமா. சோ என்னமா இன்னைக்கு சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து பட்டாணி கச்சோரிப்பா. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறம் ஆனியன் பக்கோடா. சூப்பர். சோ இப்போ கச்சோரிக்கு தேவையானது ரெடி பண்ணலாம். பட்டாணி கச்சோரி செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், இஞ்சி, கோதுமை மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, ரவை, உப்பு, நெய், எண்ணெய், கடுகு, வேக வைத்த உருளைக்கிழங்கு, ஆம்சூர் பொடி, மிளகாய்த்தூள், சர்க்கரை, கொத்தமல்லி. பட்டாணி கொடுங்க. இந்த மாதிரி பச்சை பட்டாணி இப்ப நல்ல சீசன் இல்லையா, இதுல வாங்கி எல்லாரும் பண்ணிக்கலாம். இதை அப்படியே உரிச்சு போட்டுட்டும். இதோட பச்சை மிளகா, இஞ்சி, இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இஞ்சி நல்லா நைஸா அரைச்சாச்சுப்பா. கச்சோரி செய்யறதுக்கு உண்டான மாவு பிசைஞ்சுக்கலாம். மாவு என்னன்னா கோதுமை மாவு. ஜென்ரலி வந்து மைதால தான் பண்ணுவாங்க, நான் மைதா அவாய்ட் பண்ணிட்டேன். கார்ன்ஃபிளவர் போடலாம், கொஞ்சம் நல்லா கிறிஸ்பா வரும். ரவா குடும்பா, இது மேல் மாவு. இதுக்குள்ள வந்து நம்ம பூர்ணம் மாதிரி அதை பண்ணுவோம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய், தண்ணி குடும்பப்பா. குடிச்சு ரெடி ஆகிட்டுப்பா. மாவு இருக்கட்டும், கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கப்பா. கொஞ்சமா கடுகு கொடுங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன்ப்பா. கடுகு வெடிச்சுட்டு இதில் வந்து நம்ம இப்போ என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னா, கொஞ்சம் அம்சூர் பொடி இருக்காது. ஓகே. அம்சூர் பொடி கிடைக்கலன்னா வழக்கம் போல் எலுமிச்சம்பழம், உப்பு, மிளகாப்பொடி. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கலாம். சக்கரை,
இது ஒரு கட்டாமிட்டா டேஸ்ட்ல இருக்கும். ஓகே, சர்க்கரைக்கு மட்டும் வாய்ஸ் வந்து பலமா வரும். மிளகாத்தூள்லாம் கேட்கும் போது அப்படியே கம்மியான நிறைய கொத்தமல்லி போடணும்ப்பா. பூண்டு ரெடியா எடுத்துப்பா. கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. இந்த பூர்ண ரொம்ப சூடா இருக்குப்பா. ஆறுனாதான் அதை பண்ண வரும். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள பக்கோடா மாவு கலந்துடலாம். வெங்காய பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிள்ளை, உப்பு, சோம்பு, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, பூண்டு, கடலை மாவு, அரிசி மாவு, எண்ணெய். வெங்காயம் கொடுங்க ஃபர்ஸ்ட். இது ஒரு 1.5 வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன். இதுல உப்பு கொடுங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, படி சோம்பு, சோம்புப்பா, கொஞ்சம் காரப்பொடி, பச்சை மிளகா வேற இருக்கிறதுனால பார்த்து போட்டுக்கலாம், கொத்தமல்லி, கடைசியா இதுல வந்து கொஞ்சம் சூடா எண்ணெய்ப்பா. ஓகே, எண்ணெய் சூடா இருந்தாதான் பக்கோடாக்கெல்லாம் நல்ல இதா வரும். 2 ஸ்பூன் கிட்ட சூடா எண்ணெய் விடுறேன். இதெல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கையால நல்லா, அதுவும் இந்த வெங்காயத்தெல்லாம் தனித்தனியா பிரிச்சு விட்டுக்கணும். ஏன்னா அப்படியே மொத்தமா சேர்ந்துருவோம் எல்லாம். மோரவர் வெங்காயத்துல ஒரு தண்ணி இருக்கும், அந்த தண்ணி உப்பு சேர்ந்தாதான் வெளியில வரும். ஓகே, இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டா பூண்டும் கொடுங்க. இஷ்டப்பட்டவங்க இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா போட்டிருக்கேன், நல்ல பொடிசா நறுக்கி போட்டுடணும். ஸோ இப்ப இதுல 1 கப் கடலை மாவு கொடுங்க. இதுக்கு 1/2 கப் அரிசி மாவு. ரொம்ப தண்ணி விடக்கூடாதுமா, தெளிச்சு இது பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பக்கோடாக்கு வந்து இந்த ஒற்றை பதம் இருந்தா போறும். பஜ்ஜி மாதிரி நீர்க்கவும் வேண்டாம், அண்ட் ரொம்ப உதிரி உதிரியாகவும் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போடுவோம்னா இப்படி எடுத்து இப்படியே போட்டு பொரிச்சிடலாம். ஸோ இந்த மாவு ரெடி. கச்சோரி பண்ணிடலாம்ப்பா, ஆறி இருக்கு. அதுவும் இப்படி பிடிச்சிட்டு தட்டிடணும்.
எண்ணெயில் போட்டு பொரிக்கலாமா? ஓகே. இந்த போர்ஷன் அடியில் இருக்கணும்ப்பா. இது நல்லா ஆயிடுத்துப்பா. நல்லா இது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும். இந்த பேக்கிங்ல தான் இருக்கு, இது பிரியாம நல்லா டைட்டா ஒட்டி. இதுவும் ரெடி. உங்களுக்கு பக்கோடாவும் ரெடி பண்ணி ரெண்டு சேர்த்து தட்டுமா? ஓகே. இதுவும் ரெடி ஆயிடுத்துப்பா. நல்லா ப்ரௌனா எடுத்து ஓசை அடங்கிடும். ரெடி ஆயிடுத்துனா இது கருவேப்பிலை தாங்கப்பா. மேல அப்படியே சூடா இருக்கிறது மேல கருவேப்பிலை போட்டா நல்லா இருக்கும். ஆசனியா கச்சோரி பக்கோடா. தேங்க்யூமா. டொமேட்டோ சாஸ் விடலாமா? ஷியர் ஷியர். சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூமா. ஸோ கச்சோரி அண்ட் பக்கோடா இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கச்சோரி ட்ரை பண்ணிடலாம். சூப்பர் மேம். நம்ம வந்து கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரியே பிரமாதமா செஞ்சு கொடுத்துட்டீங்க. உன் கூடவே சாஸும் வேற கொண்டு வந்திருக்கீங்க. டேஸ்ட் உள்ள ஸ்டஃபிங் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு மேம். இந்த பட்டாணியோட மிளகாய் எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அடுத்து பக்கோடா ட்ரை பண்ணலாம். சூப்பர் மேம். பெரிய ஷாப்ஸ் வாங்குறதே தோத்தரும் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இப்படியே சுட சுட கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வர கெஸ்ட் கிளம்பவே மாட்டாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு மேம். அண்ட் இன்னைக்கு நீங்க செஞ்ச ரெண்டு ரெசிபியுமே தூள். பட்டாணி கச்சோரி செய்யும் முறை. மிக்சி ஜாரில் பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து அரைக்க வேண்டும். அரைத்த விழுதை தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு ஒரு பவுலில் கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ரவை, உப்பு, நெய், சிறிதளவு தண்ணீர் சேர்த்து பிசைய வேண்டும். பிசைந்த மாவை சிறிது ஊற வைக்க வேண்டும். மாவு ஊறுவதற்குள் வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வேக வைத்த உருளைக்கிழங்கு, அரைத்த பச்சை பட்டாணி விழுது, ஆம்சூர் பொடி, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், சர்க்கரை,
கொத்தமல்லி சேர்த்து நன்கு கிளறி இறக்க வேண்டும். ஊற வைத்த மாவை பூரி கட்டையில் உருட்டி அதனுள் செய்து வைத்த மசாலா பூரணத்தை வைத்து எண்ணெயில் பொரித்து எடுத்தால் பட்டாணி கச்சோரி தயார். வெங்காய பக்கோடா செய்யும் முறை. ஒரு பவுலில் வெங்காயம், உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, சோம்பு, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, பூண்டு, ஒரு கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு சேர்த்து பிசைந்து எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சுவையான வெங்காய பக்கோடா தயார்.